நம்ம இந்த வீடியோவில் லீனியர் அல்ஜிப்ரலேருந்து சில இம்பார்ட்டன்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நேற்று நம்ம பார்த்தது வந்து கெனனிக்கல் ஃபார்ம் டு சாரி குவாட்ரடிக் ஃபார்ம் டு கெனனிக்கல் ஃபார்ம் பார்த்தோம். அதில் நிறைய டவுட்ஸ் இருந்தால் இந்த கொஸ்டின் மூலமாக வெரிஃபை ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இஃப் சிக்னேச்சர் ஈக்குவல் டு ரேங்க் ஈக்குவல் டு ஆஃப் ஏ 3x3 மேட்ரிக்ஸ் தென் இண்டெக்ஸ் இஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லணும். சிக்னேச்சர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சிக்னேச்சர்னால் அதாவது நீங்கள் ஐகன் வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் மைனஸ் நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் சாரி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் தான் சிக்னேச்சர். ரேங்க்னால் நம்பர் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இருக்குல்ல, எத்தனை ஐகன் வேல்யூஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஹவு மெனி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் தான் வந்து ரேங்க். ஓகேவா, இப்படின்னா சொல்லியிருக்காங்கன்னா சிக்னேச்சர் வந்து எஸ்என் ரெஃபர் பண்ணுவோம், இண்டெக்ஸை வந்து பின்னு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ 2p மைனஸ் ஆர் இதுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேவா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ் வந்து நம்மளுக்கு 2 இருக்கா, ஸோ 2 உங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறங்க, ரேங்க் மைனஸ் 2. ஸோ என்னென்னு போச்சுன்னா ப்ளஸ் 4ன்ற மாதிரி ஆகிடும், டிவைட் பை 2 போட்டுன்னு 2 வரும். அப்போ வந்து இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2, இண்டெக்ஸ்னால் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் இருக்குதோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் 4x1² + 4x2² + 4x1x2 இஸ் ஏ குவாட்ரடிக் ஃபார்ம் தென் எக்ஸ்பிரஸ் இட் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், டிஎன்இபியில் கேட்க சான்ஸ் இருக்குது. இது எப்படி நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்கோம், எப்போவுமே சிமெட்ரிக் ஃபார்மேட்டில் எழுதணும், அதுதான் மோர் ஜென்ரல் ஃபார்ம். ஓகேவா, இப்போ சிமெட்ரிக் ஃபார்மேட்னா இப்போது x1னா x1² இதுமாரி x1² x2² இருந்தால் டயகனல் அப்படியே எழுதிக்கலாம் அந்த கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ 4 அப்படியே எழுதிக்கலாம், இங்கேயும் 4 நிற்குது. ஸோ 4 இருக்கா, அது இது கிடையாது, எதிர் இதுவாக இருக்கணும் இதுவாக இருக்கணும். ஓகேவா, x1 x2னா நம்ம a12 a21 சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் 1ன்ற இடத்துல x1 வச்சுங்க, 2ன்ற இடத்துல x2ன்ற மாதிரி வச்சுங்க. சிமெட்ரிக் ஃபார்மேட்னால இந்த கோஎஃபிஷியன்ட் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 2 அடிக்கும். ஸோ அப்போ 2 எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ 2x2 மேட்ரிக்ஸ் இஸ் 2 2 2 2 தென் ரைட் இட் இன் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன், குவாட்ரடிக் ஃபார்மேட்டில் எழுதி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது எப்படி எழுதணும்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 2x1² + 2x2² + 4 இது 2 மல்டிப்ளை பண்ணிங்க, ரெண்டுமே நம்ம சிமெட்ரிக் ஃபார்மேட் இல்லையா. ஸோ ஜஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x1 x2 கிடைக்கும். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஆர் 3x3 மேட்ரிக்ஸ், ஓகேவா, 2, 2, 1 அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஃபார் கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ 2 = 2 கேட்டிருக்காங்க. ஓகேவா, அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டினா என்ன மீனிங்னா, இப்போ வந்து இந்த 2 இருக்கா, ஸோ 2 எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கணும், 2 இருக்கா, அப்போ 2 இருந்தால் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி வந்து 2 சொல்லிடணும். ஓகேவா, இப்போ இந்த ஐகன் வேல்யூ 2 எத்தனை 2 வந்திருக்குன்னு பார்க்கணும், அவங்க கேட்டது இந்த ஐகன் வேல்யூ 2 தான். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 டைம்ஸ் வந்துருக்குனால 2 போட்டிருக்கோம். இன் கேஸ் ஆஃப் 2, 3, 1 இருந்துட்டு ஐகன் வேல்யூ, இப்போ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஃபார் ஐகன் வேல்யூ 2 கேட்டாங்கன்னா 1 எழுதணும், ஏன்னா ஒரே ஒரு 2 தான் இருக்குது. ஸோ 1 எழுதணும். 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ 3x3 மேட்ரிக்ஸ் ஆர் 4, 5, 6 தென் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 5. இப்போ எத்தனை 5 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 தான் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ தான். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி பி தி சாரி இஃப் ஏஎம் பி தி அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அண்ட் ஜிஎம் பி தி ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஐ கிவன் ஐகன் வேல்யூ தென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எது கரெக்டுன்ற மாதிரி சொல்லணும். எப்பயுமே வந்து அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி தான் அதிகமாக இருக்கும் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, இது ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா, நெகட்டிவ் வேல்யூஸும் வராது, 0 வராது, ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 தான், அதுவும் நேச்சுரல் நம்பர். ஸோ 1, 2, 3, 4 அப்படி தான் வரும். ஸோ ஓகேவா, அப்போது இப்போ இன் கேஸ் வந்து இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 > 2 ஓகேவா, சாரி 4 > 2 இருக்க மாதிரி வச்சுப்போம். ஓகேவா, 4 > 2 இருக்கும்போது இப்போ காமனாக சேம் நம்பரில் டிவைட் பண்ணுங்கள், 2 டிவைட் பண்ணிங்கன்னா 2 > 1 இந்த எக்ஸ்பிரஷன் ரைட்டாக இல்லையா, இந்த இன்இக்வாலிட்டி ரைட்டாக இல்லையா. ஸோ ரைட் தான் இல்லையா. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி வந்து நம்ம ரைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் அதே மாதிரி இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுவும் ஒரு பாசிட்டிவ் டேர்ம் தான், இதுவும் பாசிட்டிவ் டேர்ம் தான், நெகட்டிவ் டேர்ம் தான் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம இந்த டினாமேட்டில் கொண்டு வரலாம், டிவைட் பை GM கொண்டு வந்தீங்கன்னா AM / GM ஷுட் பி >1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் அன் ஐகன் வேல்யூ இஸ் டூ, தென் அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டிஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மில் தான், ஜஸ்ட் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, டூன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? அப்போ ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள், ஜஸ்ட் டூன் சப்ஸ் பண்ணிங்கன்னா அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி என்ன கிடைக்கணும், டூ தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டாக தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ குவாட்ராடிக் எக்ஸ்பிரஷன் ஆர் 2, 0, 1 ஆஃப்டர் ரிடியூசிங் டு கனானிக்கல் ஃபார்ம் இட்ஸ் நேச்சர் இஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சர் பார்த்தீங்கன்னா, நேச்சர் வந்து நம்ம ஐகன் வேல்யூ வச்சு தான் சொல்லுவோம். இப்போ ஐகன் வேல்யூ வந்து ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஐ ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் டெஃபினேட்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, அட்லீஸ்ட் ஒன்று வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் செமி டெஃபினேட்னு சொல்லுவோம். எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டெஃபினேட்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு நெகட்டிவ் கூட ஏதாவது ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா அதை நெகட்டிவ் செமி டெஃபினேட் சொல்லுவோம். இன் கேஸ் ஆஃப் அதர் கேசஸில் ப்ளஸ்ஸு மைனஸு, அது நெகட்டிவ் ஐகன் வேல்யூ பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ இருந்தாலும் அது இன்டெஃபினேட்னு தான் சொல்லுவோம், ஓகேவா? இல்லை நெகட்டிவ் ஐகன் வேல்யூ பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ ஒரு ஜீரோ இருந்தால் கூட அது வந்து இன்டெஃபினேட் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐகன் வேல்யூஸ் பாசிட்டிவ் இருக்குது, ஜீரோ வந்து எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ அது நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ரெண்டே ரெண்டு தான் பாசிட்டிவ், ஒரு ஜீரோ இருக்கிறதுனால நம்ம வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினைட் தான் கரெக்டான ஆன்சர். 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ 3x3 மேட்ரிசஸ் ஆர் 3, 3, 3, ஓகேவா, அண்ட் இஸ் கரஸ்பாண்டிங் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர் இஸ் 1, கேன் த மேட்ரிக்ஸ் பி டயக்னலைஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மேபி இது கேட்க நிறையவே சான்ஸ் இருக்குது, ஓகேவா? இந்த ஃபார்மேட் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே நம்ம இப்போ ஒரே ஐகன் வேல்யூ 3 times ரிப்பீட் ஆயிருக்கு, ஓகேவா? அப்போ அல்ஜிபிரிக் மல்டிபிளிசிட்டி என்னென்னா 3, ஓகேவா? நோட் பண்ணிக்கணும், 3 இதுக்கு. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகன் வேல்யூ எடுத்து நம்ம ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? 3 கிடச்சிருக்கணும், ஆனால் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று சொல்லியிருக்கிறதுனால நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்து டயக்னலைஸ்ட் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அது கெனாட் பி டயக்னலைஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ 2x2 மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் கேலே ஹேமில்டன் தியரம், ஓகேவா? கேலே ஹேமில்டன் தியரம், தென் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் λ²-2λ+1=0, வேர் லேம்டா இஸ் ஐகன் வேல்யூ, ஓகேவா? தென் ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஏ இன்வெர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ லேம் இப்போ என்ன கொடுத்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா λ²-2λ+1=0, லேம்டா இருக்க தரத்தில் ஏ போட்டுருங்க, a²-2a, 1 ஐ, ஓகேவா? =0 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ஓகேவா? இந்த ஐயை மட்டும் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தானே கொண்டு போயிடுங்க. ஐ ஈக்குவல் டு 2a-a² இப்படி எழுதலாமா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏ இன்வெர்ஸ், இப்போ ஏ காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா அப்படி தான் வந்துச்சுன்னா ஏ இன்வெர்ஸ் ஆகிடுமா? ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 2-a இருக்கும், ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ 2 இருக்குது, அது எப்படி எழுதலாம்? 2i-a எழுதலாம். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா a-2i இருக்குது, a+2i இருக்குது, a-3i இருக்குது. ஸோ 2i-a இல்லை. ஸோ இதில் தான் மிஸ் ஆகிடுச்சு, ஒரு மைனஸ் டம் காமனாக எடுத்துக்கிறேன், ஓகேவா? அப்போது 2i-a இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ.